சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வழி இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு நேர்காணலில் தான் உங்களுக்காக வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காரணம், இன்றைய காலகட்டத்தில் தற்காலத்தில் கொழும்பு, அதை தாண்டி கொழும்புக்கு வெளிப்புறத்தில் அமைந்திருக்கின்ற நிறைய இடங்களில் அதிகரித்து வருகின்ற பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக தான் நாங்கள் கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வன்முறைகள் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது பல நடந்து கொண்டிருக்கின்றன, துஷ்பிரயோகங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் நிறைய பாடசாலை மாணவர் மாணவிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இதற்கான தண்டனைகள் என்ன, சட்ட ரீதியாக இதனை நாங்கள் எவ்வாறு அணுகுவது? இப்போ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற யாரேனும் ஒரு நபர் இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்தால், துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால், அவர்கள் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கையை எவ்வாறு முன்னெடுப்பது, இதற்கான ஆலோசனைகள் என்ன போன்ற பல விடயங்களை இன்றைய தினத்தில் நாங்கள் கதைப்பதற்கு தயாராக இருக்கணும். இது சட்டம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கமைப்பு செய்திருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் ஆனா சர்வேஸ்வரன், சட்டபீடம் கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி? நல்லா இருக்கிறோம். இப்போது இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நிறைய வன்முறைகளும் துஷ்பிரயோகங்களும் அதிகரித்து காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த இளம் வயது மாணவிகள் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாக நாங்கள் எவற்றை கருதலாம், அந்த ஆரம்ப விளக்கத்தோடு நான் நிகழ்ச்சி கொடுப்போம். முதலில் வந்து நான் சொல்ல வேண்டும், இன்றைக்கு நல்லதொரு தலைப்பு எடுத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் முக்கியமான பேசு பொருளாக இன்று உள்ளதே இந்த பிரச்சனை தான், பெண்களுக்கு எதிரான வன்முறை. இப்போ பெண்களுக்கு எதிரான வன்முறை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பொதுவாக நாங்கள் வன்முறை என்று வருகின்ற பொழுது பெரும்பாலான வன்முறைகள் அது பெண்கள் ஆண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் புரியப்படலாம். சிலர் கேட்கலாம், இது ஆண்களாலும் ஆண்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் தானே என்று. இந்த குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம் சொன்னால், அதிக அளவில் பெண்கள் பாதிக்கப்படுகிறோம். சில வன்முறைகளை பொறுத்தமட்டும் அது பெண்கள் மாத்திரம்தான் பாதிக்கப்படுகிறோம். அப்போ இந்த கேள்விக்கு நான் விடை சொல்வதாயிருந்தால், நாங்கள் பெண்கள் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய வயதை பார்க்க வேண்டும். அவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது சில விடயங்கள் குற்றங்களாக வரும். அவர்கள் வயது வந்த பெண்களாக வருகின்ற பொழுது வேறு விதமாக அமையலாம். அடுத்தது, எவ்வகையான குற்றங்கள் புரியப்பட்டன என்று பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தது, இந்த குற்றங்கள் எங்கே புரியப்பட்டது? வீட்டில் புரியப்பட்டதா, அல்லது வேலை செய்கிற இடத்துல புரியப்பட்டதா, அல்லது போக்குவரத்தின் போது புரியப்பட்ட, இப்படி பல்வேறு விடயங்களை வைத்து நான் பார்க்கணும். பொதுவாக சொல்வதாக இருந்தால், இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்று வருகின்ற பொழுது ஒன்று வந்து நாங்கள் சொல்லலாம் குடும்ப வன்முறைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வன்முறைகள். அடுத்தது பாலியல் வல்லுறவு போன்ற பாலியல் குற்றங்கள், பாலியல் துஷ்பிரயோகம் போன்றவை, இதைவிட பாலியல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய வன்முறைகள். இவ்வாறாக பல்வேறு வகையான வன்முறைகள் பெண்களுக்கு எதிராக புரியப்படுகின்றன. ஆனால் அது அவருடைய வயதை பொறுத்து, புரிகின்ற குற்றத்தை பொறுத்து, புரிகின்ற இடத்தை பொறுத்து வேறு வேறுபட்ட குற்றங்களாக அமைகின்றன. ஆனால் இன்று உள்ள சூழ்நிலையில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் இப்போ நாங்கள் கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தற்காலத்தில் இவை அதிகமாக இடம்பெறுகின்றன, இதற்கான காரணம் என்ன? இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன சொல்லலாம். இப்போ உதாரணமாக சொல்லப்போனால், அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறையை பார்த்தால், இப்பொழுது நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன், அப்போ எங்களுடைய கிராமத்தை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு பெண் பிள்ளை வீதியால் போகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த பாதுகாப்பு பெற்றோர் மாத்திரமே இல்லை, அந்த கிராமமே வழங்கும். ஏனென்றால் உற்றார் உறவினர் நண்பர் எல்லோரும் தெரிந்தவர்கள் இருப்பார்கள். அந்த பிள்ளை ஒரு பிள்ளையாக செய்ய போனால் அதை தட்டி கேட்பதற்கு எவருக்கும் உரிமை இருந்தது. அதே போல் அந்த பிள்ளைக்கு எதிராக இவரேனும் ஒன்று செய்ய போனாலும் அதை தட்டி கேட்பதற்கு இவருக்கு உரிமை இல்லை. ஆனால் இன்றைய வாழ்க்கை முறையில் எல்லோரும் இடம்பெயர்ந்து தனித்தனியாக வேறு வேறு இடங்களுக்கு சென்று வாழ்கிற பொழுது, அந்த காலத்தில் இருந்த அவ்வாறான ஒரு சமூக கட்டமைப்பில் இருந்த ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. இதை விட முக்கியமாக இன்றைக்கு போதை வசதிக்கு பலர் அடிமையாகி வருகின்றார்கள். இதுவும் மிக ஒரு பெரிய பிரச்சனையாக வருகின்றது. அப்போ இங்கே நீங்கள் கேட்கின்ற இந்த பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறைகளுக்கும் இந்த போதை வசதி பாவனை அதிகரித்து வருவதற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இதை விட பலருக்கு பலவேறு விதமான மனநோய்கள் இருக்கின்றன, அதனுடைய வெளிப்பாடும் இந்த பாலியல் வன்முறைக்கு காரணம். இதை விட இன்று முக்கியமாக இந்த கோவிட் பெருந்தொட்டுக்கு பின்பு இன்னொரு மாற்றம் வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பாடசாலை பிள்ளைகளை பொறுத்த மட்டும் குறு காலத்தில் சொன்னார்கள், பாடசாலைக்குள்ளே வருவதாக இருந்தால் நீங்கள் செல்லிட தொலைபேசியை கொண்டு வர முடியாது. ஒரு காலத்தில் ஒரு காலத்தில்
பின்பு எப்படி மாறித்தென்றால் செல்லிட தொலைபேசி கொண்டு வராட்டால் பாடசாலைக்கு வர முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த பெருந்தொட்டு வந்த பின்பு இந்த கல்வி முறையில் மாற்றம் வந்தது. நாங்கள் இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஊடாக இந்த கல்வி முறையை வழங்க வேண்டிய வந்தது. அது பிழை இல்லை. ஏனென்று சொன்னால் இந்திய கல்வி முறையில் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் இவைகள் பயன்படுத்தப்படவும் இந்த முறையில் தான் நவீன கல்வி அமைய வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் இந்த இதுகளை பயன்படுத்துகின்ற பொழுது சில வேலைகளில் பொறுப்பேற்ற முடியத்தில் இன்றைக்கு குறிப்பாக இந்த சமூக வேலைத்தளங்கள். அப்போ இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து இன்றைக்கு பல்வேறு விதமான இன்றைய குற்றங்களுக்கு காரணமாகவே இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக இருக்கிற தொடர்பு இன்றைக்கு முகநூல் என்று சொல்கிறோம். முகநூல் என்று சொல்கிற பொழுது முகம் தெரியாதவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றது தான் இந்த முகநூல். ஃபேஸ்புக் அப்படி என்றெல்லாம் வருகிற பொழுது இந்த இதுகளை எல்லாம் சேர்ந்ததன் காரணமாக தான் இன்றைக்கு மற்றது இன்னொன்று சொல்லப்போனால் முக்கியமாக பிள்ளைகளை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் சில வேலைகளில் இப்போ நான் இருக்க பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் சில வேலை அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுக்கப்படுவது, சில இடங்களில் பிள்ளைகளுக்கு அதிக அளவுக்கு அதிகமான பணம் பிள்ளைகளுடைய கைகளில் இருப்பது, மற்றது பிள்ளைகள் வந்து ஒரு காலத்தில் இருந்த அந்த கட்டுக்கோப்புகள் இல்லை. பட் பெற்றோரையும் இந்த இடத்துல குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு சில வேலைகளில் குறைவாக இருப்பது பல்வேறு காரணங்களால். மற்றது ஆசிரியர், நான் ஒரு வகையில் ஒரு ஆசிரியர் தான். அப்போ இந்த ஆசிரியர்கள் என்று சொல்கிற பொழுது அவர்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கும். இப்படி பல்வேறு விதமாக சில வேலைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்போ சில வேலைகளில் கவலைக்குரிய விடையும் சில வேலை வேலையே பயிரமைகிற சம்பவங்களும் இருந்துச்சு. அப்போ இவ்வாறாக பல்வேறு காரணங்களால் இன்றைக்கு மற்றது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்படியான குற்றங்கள் வந்து எண்பிக்கின்ற பொழுது அந்த அதாவது நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் எண்பிக்க வேண்டும் என்ற போன்ற தராதரங்கள் இருக்கின்றது. ஆனாலும் ஒன்று இங்கே ஒரு சாதகமான ஒன்றை சொல்லலாம் என்னென்னா, இன்றைக்கு வந்து முக்கியமாக நகரப்புறங்களில் வந்து இந்த சிசிடிவி கேமராஸ் வந்துட்டு இப்போ அதன் காரணமாக பல குற்றங்கள் வந்து சுகமாக கண்டுபிடிக்கப்படுகின்றன. இதை விட இன்றைக்கு பல சம்பவங்களை பொறுத்த மட்டும் இல்லை, சில வேளைகளில் பிள்ளைகள் கூட இன்றைக்கு சில வேளைகளை நான் அந்த சம்பவங்களை சொல்ல விரும்பவில்லை. சில வேளைகளில் அந்த பிள்ளைகள் கூட தங்களுடைய செல்லிட தொலைபேசி இவைகளின் கூடாக சில விடயங்களை பதிவு செய்கிறார்கள். இப்போ அவைகள் சில வேலைகளை சாதகமாக பெறலாம். எவ்வாறான விடயங்களை பதிவு செய்கிறார்கள், தவறான விஷயங்களே அல்லது? அது இப்போ சில வேலைகளில் இன்றைக்கு சில வேலை படம் எடுக்கிறார்கள், சில வேலை அதை வீடியோ பண்ணுகிறார்கள், சில வேலைகளில் குரலை பதிவு செய்கிறார்கள், அல்லது வேறு யாராவது இவைகளை பதிவு செய்யலாம் சில சந்தர்ப்பங்களில். அப்படி இன்றைக்கு இந்த நவீன இந்த தொழில்நுட்பங்கள் வந்ததன் காரணமாக இந்த குற்றம் செய்கின்றவர்களை அவர்களை பிடிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் இது இருந்தாலும் இன்றைக்கு பலருடைய ஒரு தவறான அபிப்பிராயம் என்ன, இந்த குற்றங்களை செய்துவிட்டு தாங்கள் சுலபமாக தப்பிடலாம். ஆனால் வந்து இங்கே வந்து சட்டத்துக்கு கீழே ஒரு நீதி இருக்குது, மற்றது கடவுளின் ஒரு தண்டனையாக இருக்குது. அந்த கடவுள் என்ன செய்வாருன்னு சொன்னால், இந்த குற்றங்களை செய்கின்றவர்கள் எவ்வாறாவது மாட்டிவிடக்கூடிய ஒன்றை விட்டு செல்வார். அதே போலீசார் பயன்படுத்தி சட்டத்தை பயன்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக அதே நேரத்தில் ஒரு பேராசிரியராக தவறுகள் யார் செய்தாலும் கூட அவர்கள் தண்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏதாவது ஒரு விடயத்தில் பிடிபடுவார்கள் சொன்னீர்கள். ஆனால் இப்போ சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து, இவ்வாறான தண்டனைகளுக்கு இவ்வாறான குற்றங்களுக்கு தக்க தண்டனை கிடைப்பதில்லை, கடுமையான தண்டனை கிடைப்பதில்லை, இலகுவில் அவர்கள் வெளியே வந்து விடார்கள், வந்த பிறகு மீண்டும் அந்த குற்றத்தை செய்கின்றார்கள். வெளிநாடுகளில் வழங்குவது போல் இங்கேயும் வழங்கினால் ஒருவேளை இந்த குற்ற செயல்கள் குறையுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு சட்டத்தரணியாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்ல மாட்டேன், சட்டத்தில் வந்து இன்றைக்கு தண்டனைகள் இருக்கின்றன. அதாவது இன்றைக்கு பல தண்டனைகளை வந்து விரைக்க இப்போ சில வழிகளில் அந்த குற்றத்தை பொறுத்து அதனுடைய அந்த வழங்கப்படக்கூடிய தண்டனைன்ற இது மாறுபடலாம். இப்போ சில வேலைகளில் உதாரணமாக ஒரு பாலியல் வல்லுறவும் கொலை என்று விரைக்க அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை அதே போல் வந்து இன்றைக்கு பாலியல் வல்லுறவு குற்றங்கள் என்று விரைக்க 20 வருடங்கள் வரையும் மறியல் கொடுக்கப்படலாம். தண்டனைகள் இருக்கின்றன. அதே நேரம் இன்றைக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்தில் போதுமான அளவு சட்டங்களும் இருக்கின்றன. சட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றனவா? அது நான் பொதுவாக இலங்கையை பொறுத்த மட்டும்தான். இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு அண்மை காலங்களில் நடந்த பல குற்றங்களை எடுத்து பார்த்தால், இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அல்லது பாரிய வன்முறைகள் கொலைகள் என்று பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான குற்றங்களை பொறுத்த மட்டும்தான் அந்த குற்றங்களை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஆனால் பின்பு அவர்களுக்கு எதிரான இந்த வழக்குகள் கொண்டு வரப்பட்டு ஒன்று என்னென்னு சொன்னால், நாங்கள் இங்கே நாங்கள் பாதிக்கப்பட்டவருடைய உரிமைகளை பற்றி பேசுகின்ற அதே வேளையில் குற்றஞ்சாட்டப்பட்ட உரிமை என்று ஒரு மற்ற பக்கம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால் பொதுவாக சொல்வார்கள், பல குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு சுற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாது. அது பொதுவாக குற்றவியல் சட்டத்தில் உள்ள ஒரு ஏற்பாடு, ஒரு விதி. அப்போ இங்கே வந்து பொதுவாக இவ்வாறான குற்றங்களை புரிகின்றவர்கள் வந்து இன்றைக்கு அண்மைக்கால குற்றங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான குற்றங்களை பொறுத்தமட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
அதாவது குற்றங்களை புரிந்ததாக சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பின்பு வழக்கென்று வருகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், சிவில் வழக்குகளை பொறுத்தமல்ல குடியியல் வழக்குகள்னு சொல்லுவோம், அவைகளை பொறுத்தமட்டில் இந்த எண்பிக்கிற நீதிமன்றத்தில் எண்பிக்கிற தராதரம், அதாவது நாங்கள் சொல்லுவோம் நிகழ்தகவு சமநிலை என்று, இந்த பக்கமாக இந்த பக்கமானு பார்க்கணும். ஆனால் குற்றவியல் வழக்குகள் என்று வருகின்ற பொழுது அங்கே எண்பிக்கிற தராதரம் மிக உயர்வானது, அதாவது நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் அது எண்பிக்கப்பட வேணும். அப்போ அந்த எண்பிக்கிற அந்த பொறுப்பு அங்கே இருக்குது. ஆனாலும் கூட அது இன்றைய சூழ்நிலையில் அதிகம் கஷ்டமானது என்று நான் சொல்ல மாட்டேன். என்னென்னு சொன்னால், உதாரணமாக இன்றைக்கு விஞ்ஞான ரீதியான சான்றுகளை சுலபமாக பெறலாம். முக்கியமாக இன்றைக்கு பாலியல் வல்லுறவு குற்றம் என்று விரைக்க அங்கே விஞ்ஞான ரீதியான சான்றுகள் சுலபமாக பெறப்பட முடியும். அவைகளை வைத்து அதன் போல் வேறு வேறு தகவல் தொழில்நுட்பம் ஆனபடியால் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு இந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லிடுறேன். இன்றைக்கு பல குற்றங்களுக்கு நாங்கள் பல குற்றவாளிகளுக்கு இந்த மாதிரியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒன்று இங்கே இதை நாங்கள் கலைக்கிற இந்த சட்டங்கள் இந்த நடவடிக்கைகளெல்லாம் நடந்த பின்பு நடக்க முன்பு தடுக்கிறதை பற்றியும் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துவோம். நிச்சயமாக இவ்வாறான பாலியல் துஷ்பிரயோகங்கள் வன்முறைகள் இடம்பெற்றால் உடனடியாக அவைகள் செய்திகளாக வெளியே வருகின்றன. ஆனால் அந்த குற்றத்தை இழைத்தவருக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது அல்லது அதற்கான நீதி வழங்கப்படுகின்ற பொழுது அது பெரிதாக வெளியே தெரிவதில்லை. குறிப்பாக நாங்கள் சொல்லுமே, ஒரு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகப்பட்ட ஒரு நபருக்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனை கிடைக்குதுன்னு சொன்னால் அவை செய்திகளாக வெளியே வருகின்ற பொழுதுதானே இன்னும் ஒருவருக்கு பயம் வரும். கட்டாயம் இது குறைந்திருக்கின்றது அல்லவா? பொதுவாக அது ஊடகங்கள் அந்த பங்களிப்பை செய்ய வேண்டும், அவைகளும் செய்திகளாக பெற வேண்டும். ஆனால் செய்திகளாக பெறவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது பின்பு பல வருடங்கள் சிலவரை செல்லலாம். ஏனென்றால் ஒரு குற்றம் புரிந்ததிலிருந்து இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு ஆனால் செய்திகளாக வருகின்றன. இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்டதோடு சேர்த்து இன்னொன்றை நான் சொல்லலாம். இன்றைக்கு இந்த குற்றங்கள் புரியப்படுகின்ற பொழுது இதில் எவ்வளவு குற்றங்கள் இன்றைக்கு வெளியில் வருகின்றன என்பது அடுத்த பிரச்சனை. ஏனென்று சொன்னால் பல்வேறு காரணங்களுக்காக பல குற்றங்கள் வந்து மூடி மறைக்கப்படுகின்றன, அவைகள் வெளியே வருவதில்லை. அப்படி வெளியே வருகிறது செய்திகளும் குறைவு. சில வேளைகள் அது பாரதூரமான குற்றங்களாக வருகின்ற பொழுது வெளியில் வருகின்றன, அவ்வாறு இல்லாத போது பல்வேறு காரணங்களால் வெளியில் வருவதும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தீங்க, பெண்களுடைய பாதுகாப்பில் பெற்றோர்கள் மிக அதிகமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய பாதுகாப்பிலும் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ குடும்பங்களில் அல்லது வீடுகளில் பெண்களுக்கு எதிராக புரியப்படும் வன்முறைகள் நிறைய இருக்கின்றன. இதற்கு எதிராக என்ன சட்டம் உள்ளது? இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் குடும்ப வன்முறைகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒன்று, அவை வெளியே தெரிய வருவதிலே குடும்பத்தினுடைய அந்தஸ்து பறிப்போய்விடும், அது குடும்பத்தினுடைய நிலை சீர்குலைக்கப்படும். அதே நேரத்தில் இந்த கௌரவம் அப்படின்ற ஒரு விடயம் மிக பெரிதாக பார்க்கப்படுகிறது. நான் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கப்படுகின்றன. அவ்வாறு வெளியே வந்தாலும் கூட அதுக்கான சட்டங்கள் இருக்கின்றனவா? அதாவது குடும்ப வன்முறைன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது குடும்ப வன்முறை என்று சொல்கின்ற பொழுது இன்றைக்கு வந்து குடும்பத்தில் இந்த மாதிரி வன்முறைகள் புரியப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே சொன்னது போல் போதவச ஒரு காரணமாக இருக்கலாம், மற்றது மது போதை காரணமாக இருக்கலாம், சில உளவியல் பிரச்சனைகள் வரும் சந்தேகங்கள் ஒரு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், செல்லிடத்து சினங்காக்க, அதாவது உங்களுடைய கோபத்தை நீங்கள் எவர் மீது காட்ட முடியுமோ அவர்களை காட்ட வேண்டாம், அல்லிடத்து காக்கிலன் காவாக்காலன், ஒரு பயில்வானிட்ட போய் வேணுமெண்டா உங்களோட கோபத்தை காட்டுங்க. அப்போ இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவருக்கு நான் சொல்லலாம் என்னென்னா, உங்களுடைய மனைவி ஒரு பலவீனமானவர் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் பலவீனமானவர், அவர்களில் போய் உங்களோட கோபத்தை காட்ட வேண்டாம், அவர்களில் போய் உங்களுடைய வீரத்தை காட்ட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் காட்டுகிற பொழுது அவர்கள் பலவீனமானவர்கள் இயலாதவர்கள், அவர்களில் நீங்கள் உங்களை அப்போ இதைத்தான் நாங்கள் குடும்ப வன்முறை என்று சொல்கிறோம். குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளே புரியப்படுகின்ற வன்முறை. இதால் அதிகம் பாதிக்கப்படுகின்றவர்கள் பெண்கள் அல்லது பிள்ளைகள் தான், ஆண்கள் பாதிக்கப்படுவதும் மிக குறைவு குறைவு. அப்போ இங்கே வந்து இந்த குடும்ப வன்முறையை தடுப்பதற்கென்ற ஒரு சட்டம் இருக்கிறது, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வாறான வன்முறையை புரிகின்றவர்களை குற்றவாளிகளாக்கி சிறையில் போடுவது அல்ல. இதனுடைய நோக்கம் இவ்வாறான வன்முறைகளை குறைப்பது. அப்போ அந்த வகையில் இந்த சட்டத்தில் ஏற்பாடுகள் இருக்கின்றன. எவ்வாறாக இந்த குடும்ப வன்முறையை குறைக்கலாம், அதுக்குரிய நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்படலாம் என்று அதுக்குரிய அந்த சட்டம் இன்றைக்குங்களே இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 2005 நினைக்கிறேன் ஆக்கப்பட்டிருக்கிறது, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். இதுக்கு கடவுளிய தண்டனைகள் வழங்கப்படுவதில்லை, இதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? உண்மையிலே இந்த இந்த சட்டத்துக்கு கீழே அந்த குடும்பத்தில் இந்த குடும்ப வன்முறையை புரிகின்றவருக்கு எதிராக, ஏனென்று சொன்னால் உதாரணமாக கணவன் மனைவிக்கு எதிராக அந்த வன்முறையை புரிந்தால் கணவனை சிறைக்கு அனுப்பினால் பிறகு அவர்களுடைய உறவு பிறகு பெறமாட்டார் சேரமாட்டார்.
அது சந்தர்ப்பம் குறைவு. ஆனபடியால் இங்கே அந்த சட்டத்தின் நோக்கம் கணவரை தண்டிப்பதல்ல, சிறைக்கு அனுப்புவதல்ல. அதை அவர்களை சில வேலைகளில் தேவையை பொறுத்து சில கட்டளைகளை ஆக்கி பிரித்து வைப்பது. அதாவது அந்த அதாவது வன்முறை இல்லாமல் செய்ய உதாரணமாக சொல்ல போனால் அந்த காலத்தில் ஊரில் வந்து நல்லவன் பெரியவன் இருப்பார்கள், அவர்கள் சொல்வதை கேட்பார்கள். அந்த வகையில் அவர்கள் சில வேலைகளில் அந்த கொஞ்ச காலத்துக்கு அந்த அவர்களை பிரித்து அதை இப்போ வந்து அது குறைந்து கொண்டு வரபடியால் அதை நீதிமன்றம் செய்கிறது. ஆனால் அந்த தண்டனை வழங்குவதில்லை, குடும்ப வன்முறையை தடுக்கின்ற விதத்தில் அவர்களை பிரித்து வைப்பது பொருத்தமான கட்டளைகள் ஆகும். அதைத்தான் இந்த சட்டத்துக்களை செய்கிறோம். தவிர இந்த சட்டத்துக்களை தண்டிப்பதில் இந்த நோக்கம் குறிப்பாக இந்த வன்முறைக்குள்ள பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்குமா? அல்லது தொடர்ச்சியாக கணவன் இவ்வாறு செய்கின்ற பொழுது அவர் மீண்டும் மீண்டும் இந்த தவறை செய்வதற்கு ஒரு ஊண்டுகோலாக அமையுமா, தண்டனை கிடைக்காவிட்டால்? உண்மையில் இங்கே வந்து இந்த சட்டத்தின் நோக்கம் தண்டனை கணவனுக்கு வழங்குவது அல்ல. ஆனால் இந்த குடும்ப வன்முறை என்று சொல்கிற பொழுது நான் சொல்லவில்லை எல்லா வன்முறைக்கும் எடுத்தோன்னே இந்த சட்டத்துக்குள்ளே போகணும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சில வேளைகளில் பாரதூரமாக சில வேளைகளில் மிக மோசமான வன்முறைகள், சித்திரவதைகள், அதில் சகித்து கொண்டு இருக்க முடியாத நிலைமைகள் இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்ற பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நான் கட்டாயமாக இது பெண்கள் தான் இந்த பாதுகாப்பை பெறலாம் என்று இல்லை, ஆனால் பெரும்பாலும் பெண்கள் தான் பாதிக்கப்படுகின்றன, பிள்ளைகளும் சிறுவில் பாதிக்கப்படலாம். அப்போ அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும். இப்போ அந்த பாதுகாப்பை தான் இந்த சட்டம் வழங்குது. அதாவது இந்த சட்டத்துடைய நோக்கம் அதை புரிகின்றவரை தண்டிப்பதல்ல. அவருக்கு இதுக்கு இந்த சட்டத்துக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது. உண்மையில் இந்த நீதிமன்றம் ஆக்கிற கட்டளையை மீறுகின்ற பொழுது மாத்திரம்தான் அது குற்றமாக வரும். மற்றபடி இதில் குற்றம் இல்லை. ஆனால் அவர்களை பிரித்து வைப்பதும் அதுக்கு ஏற்ற மாதிரியான சில கட்டளைகளை ஆக்குவதும் தான் நீதிமன்றம் செய்கிறது. ஆனால் இது அவசியமானது ஏனென்று சொன்னால், அதாவது தாங்க முடியாத அல்லது சகித்து கொண்டு இருக்க முடியாத மோசமான வன்முறைகளுக்கு உட்பட்டு இருக்கின்ற பொழுது சில வேளைகளில் சில குடும்பங்களை பொறுத்தமில்ல அவர்களுக்கு பெற்று அந்த பெண்ணுக்கு பெற்றோர் சகோதரர்கள் உறவினர்கள் இருப்பார்கள். அவர்கள் சில வேளை தலையிடக்கூடிய இந்த மாதிரி தலையீடு எல்லாருக்கும் இருக்க போவதில்லை. அப்போ அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. இப்படியான தவறுகள் வன்முறைகள் வீட்டில் நடைபெறுகின்ற பொழுது யார் முறைப்பாடு செய்யலாம்? அதாவது இந்த சட்டத்துக்குள்ள நீதவான் நீதிமன்றத்தில் போய்த்தான் இதுக்கு இந்த பாதுகாப்பு கட்டளையை பெறுவோம். பாதுகாப்பு கட்டளைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பாதுகாப்பு கட்டளையை பெறுவது ஒன்றில் பாதிக்கப்பட்டவர் போய் முறைப்பாடு செய்யலாம். எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவர்கள் போய் தைரியமாக முறைப்பாடு செய்வார்கள்? அது நல்லதொரு கேள்வி. என்னென்னு சொன்னால் எங்களை சமூக கட்டமைப்பில் இப்போ துணிந்து போக மாட்டார். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதும். அப்போ இந்த அதாவது வேறு வழி இல்லை. அதாவது மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்க அவர்கள் இந்த சட்டத்துக்கு கிடந்த பாதுகாப்பை பெறுவ வேண்டியதை தவிர வேறு வழியும் இல்லை. அப்படி என்று வரைக்க பாதிக்கப்பட்ட பேர் போகலாம். அல்லது போலீசாரும் சில வேளைகளில் இப்படியான விடயங்கள் போலீஸ் நிலையத்துக்கு போகின்ற போது போலீசார் இந்த முறைப்பாட்டை நீதிமன்றம் கொண்டுவர். சில வேளைகளில் பிள்ளைகளாக இருந்தார் பாதிக்கப்பட்டவர் ஒன்றில் பிள்ளைகளுடைய பெற்றோர் கொண்டு வரலாம், அல்லது பிள்ளைகளுடைய பாதுகாவலர் கொண்டு வரலாம், அல்லது நன்னடத்த உத்தியோகத்தர்களும் இந்த வழக்கை கொண்டு வரலாம். இப்போ இந்த வகையில் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னால் இந்த விண்ணப்பம் செய்யப்படலாம். இப்போ நீதவான் வந்து எவ்வாறான கட்டளைகளை இதற்காக பிறப்பிப்பார்? இதோட நல்ல ஒரு கேள்வி. அதாவது இதில் ரெண்டு விதமான கட்டளை இருக்குது. ஒன்று இடைக்கால பாதுகாப்பு கட்டளை, மற்றது பாதுகாப்பு கட்டளை. அப்போ இந்த இடைக்கால பாதுகாப்பு கட்டளை என்று வருகின்ற பொழுது சில வேளைகளில் நீதவான் சிந்திக்க முடியும் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தவும் என்று சொன்னால், என்னென்னு சொன்னால் இங்கே மிக மோசமான நிலைமை இருக்கிறது என்று கண்டால் அப்போ உடனடியாக இடைக்கால பாதுகாப்பு கட்டளையை ஆக்குவார். அவ்வாறு அந்த கட்டளையை ஆக்குவதன் நேரம் அந்த உளவல ஆலோசகர்கள் அல்லது குடும்ப ஆலோசகர்களை இவர்களுக்கு ஆலோசனை வழங்க சொல்லியும் சொல்லுவார். அது நேரம் அந்த அந்த அதாவது உதாரணமாக வச்சுக்கொள்ளும் கணவனால் மனைவிக்கிறதா புரியப்பட்டால் கணவன் இந்த மனைவிக்கிற இந்த குற்றத்தை புரியக்கூடாது சொல்லி இடைக்கால கட்டளையை ஆக்கி அதே நேரம் அவர் இந்த கட்டளையை அதாவது ஆக்கின இடைக்கால கட்டளையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய விசாரணையை 14 நாட்களுக்குள்ளே செய்வார். அவ்வாறு செய்து பின்பு அவர் தீர்மானிப்பார் இந்த இடைக்கால கட்டளையில் இருந்து பின்பு பாதுகாப்பு கட்டளைக்கு போகணும். அப்போ பாதுகாப்பு கட்டளைன்னு சொல்கிற பொழுது இங்கே என்னத்தை சொல்ல வருகிறோம் சொன்னால், அந்த நீதவான் ஆக்கிற கட்டளை என்ன சொல்லுமெண்டா, இந்த பெண்ணுக்கு எதிராக கணவன் அல்லது எவராவது அந்த குடும்ப வன்முறையை புரிந்தால் அவர்கள் தொடர்ந்து அந்த வன்முறையை பிரியக்கூடாது, அதே நேரம் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு செல்லக்கூடாது, அவர்கள் வேலை செய்கிற இடத்துக்கு செல்லக்கூடாது, அவர்களை பின்தொடரக்கூடாது, அல்லது அவர்களுக்கு வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது, அல்லது அவர்களோட சேர்ந்தவர்களுக்கு சில வேளைகளில் அந்த பெண் ஒரு தன்னுடைய நண்பி வீட்டில் போயிருக்கலாம், அந்த நண்பிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. இவ்வாறான கட்டளை அதாவது இந்த பாதுகாப்பு கட்டளை என்றது அது 12 மாதங்களுக்கு மேற்படாத காலப்பகுதிக்குத்தான் ஆக்கப்படும்.
ஆனால் இந்த கட்டளை ஆக்கினாலும் கூட பின்னர் சில வேளைகளில் இவர்கள் மனம் மாறி சில வேளைகளில் இவர்களே நீதிவான்கிட்ட போய் சொல்லலாம், நாங்கள் இப்பெல்லாம் திருந்தி விட்டோம், இனி நாங்கள் சேர போகிறோம் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து சில வேளை நீங்கள் கேட்கலாம், இப்படி இந்த பெண்ணை பிரித்து வைக்கிறதால அல்லது கணவனில் இருந்து பிரித்து வைக்கிறதால என்ன என்ன பொறுத்த மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள், தந்தையோடு என்ன போவோம், தாயோடு என்ன போவோம், செய்யோடு என்ன போவோம்னு சொல்லி மனையாளுடனும் இவை அனைத்தும் போவோம். அப்போ மனைவியை பிரித்து விடுகிற பொழுது சில வேளையில் அவர் ஒரு நல்ல ஒரு கணவராக இருந்தால் அவருக்கு அந்த அவர் அப்பொழுது தான் அந்த மனைவி தன்னோடு இருக்க வேண்டிய பெருமதியை உணர்வார். சில பிரிவுகள் அந்த உண்மையான அன்பை புரிய வைக்கும் இல்லையா, அன்பை புரிய வைக்கும். அப்போ நான் திரும்பவும் சொல்வது என்னென்னா, இந்த சட்டத்தினுடைய நோக்கம் அந்த கணவனை தண்டிப்பதல்ல, அதாவது இந்த அந்த பாதிக்கப்படுவரை பாதுகாப்பதற்காக தேவையான அளவுக்கு பிரித்து வைப்பது. ஆனால் அவர்கள் மீண்டும் சேரலாம், அது 12 மாதத்துக்கு தான் இந்த பாதுகாப்பு கட்டளை ஆக்கப்பட்டாலும் அதுக்கு முன்னரே அவர்கள் நீதிமன்றம் போய் நாங்கள் இனி சேர்ந்து வாழப்போகிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சேரலாம், அதில் பிரச்சனை இல்லை. அதில் இவ்வாறான ஆக்கப்படும் கட்டளைகளுடன் சேர்த்து வேறு குறைநிறப்பு கட்டளைகளையும் ஆக்க முடியுமா? அதாவது சில வேளை இந்த கட்டளையோடு சேர்ந்ததாக சில வேளையில் உதாரணமாக சொல்லலாம், சில வேளை பெண் சொல்லலாம் என்னென்னு சொன்னால், நான் முதல் இருந்த வீட்டுக்கு நான் திரும்ப போகணும், போய் அங்கே இருக்கிற என்னுடைய உடைமைகள் பொருட்கள் எடுக்க வேணுமென்றால் அதற்கு நீதிமன்றம் அதுக்குரிய இதாக ஆக்கும். அதே போல் சில வேலைகளில் வந்து அந்த அவருக்கு அந்த பெண் உதாரணமாக பிரித்து வைக்கிற பொழுது அவருக்கு தேவையான செலவுகள் அவசியமான செலவுகள் போன்றவைகளை வழங்க வேண்டும் என்று ஆக்கலாம். அல்லது அவருக்கு வேண்டுமான வசிப்பிடங்களை இவர் கணவன் தான் செய்ய வேண்டியிருக்கும், கணவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறோம், அவைகளை வழங்க வேண்டியிருக்கும். அதே போல் சில வேலைகளில் இந்த கணவன் என்ன செய்வார்ன்றா, தாங்கள் இருந்த அல்லது அவர் மனைவி இருந்த வீட்டை விற்க போகலாம், அதை விற்க முடியாதுன்னு தடுக்கிறார். இப்படியான கட்டளைகளையும் சேர்த்து ஆக்கலாம். அப்போ இந்த சட்டத்துடைய நோக்கம் இந்த வன்முறைக்கு உள்ளாகிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய, ஏனென்றால் நாங்கள் இது வந்து குடும்பத்துக்குள்ள குடும்ப வன்முறைன்றது இன்றைக்கு அது பொதுவான ஒன்று, இன்றைக்கு பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் இருந்து பெண்களை பாதுகாப்பது அதுதான் முக்கியமான, அதுதான் முக்கியமான நோக்கம். அதுக்காக அதை புரிகின்ற கணவனையோ அல்லது குடும்ப வன்முறையில் கட்டாயம் கணவன் மனைவிக்கிடையில் தான் இருக்க வேணும் என்றது அல்ல, அது குடும்ப உறவில் எவருக்கும் எதிராக இருக்கலாம், அந்த புரிகின்றவரை தண்டிப்பதல்ல பாதுகாப்பது. அதாவது நீதிமன்றம் அவ்வாறு இதே சிலவரை சிலர் கேட்கலாம், இப்படி போகிற பொழுது இது விவாகரத்துக்கு போகாத உண்டு, என்ன பொறுத்தமில்லை இது மறுவாராது. ஏனென்றால் இவர்கள் விவாகரத்துக்கு உடனே போகாமல் ஆனால் பிரித்து வைக்கிற பொழுது இவர்கள் மீண்டும் சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஒருவருடைய பெருமதியை மற்றவர் உணர வச்சு சேர வைப்பதும் இதனுடைய நோக்கம். நிச்சயமாக நிச்சயமாக, குறிப்பாக இளைஞனுடைய கலாச்சாரத்துக்கு பாரம்பரியத்துக்கு ஏற்ற வகையில் தான் இவ்வாறான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குடும்பங்கள் என்று சொல்கின்ற பொழுது அது ஒன்றாக இயங்க வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் இன்னொரு விடயம், இப்போது சமூக வலைத்தளத்திலையும் சரி செய்திகள் வழியாகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்க விடயம் இந்த ஆட்கடத்தல், குழந்தைகளை கடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில பரபரப்பான விஷயங்களும் போய்கொண்டிருக்கு. இந்த பெண்களை ஆட்கடத்தல் செய்வது தொடர்பில் சட்டங்கள் எவ்வாறு உள்ளது, இது ஒரு பாரிய கேள்வியாக இருக்கின்றது. இது தொடர்பில் இலங்கையில் வந்து தண்டனை சட்ட கோவையன் இருக்கிறது, இப்போ ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பீனல் கோட்டன்று. அப்போ அந்த தண்டனை சட்ட கோவையில் இவ்வாறு ஆட்கடத்தல் போன்ற விடயங்கள் குற்றச்செயல்களாக இருக்கின்றன, அதுக்குரிய தண்டனையும் இருக்குது. நான் நினைக்கிறேன் 7 வருடம் வரை மறியலும் கொடுக்கலாம். அப்போ இங்கே வந்து இந்த ஆட்கடத்தல் என்று வருகிற பொழுது பொதுவாக நாங்கள் சொல்வோம் வயது வந்தவர்களை கடத்துவது இங்கே பார்க்குறோம். ஆனால் சிறுவர்களாக இருந்தால் அங்கே சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால், ஆண் பிள்ளையாக இருந்தால் 14 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளையை, பெண் பிள்ளையாக இருந்தால் 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளையை அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் அல்ல பாதுகாவலரிடமிருந்து விட்டு விலக வைத்து கொண்டு போவது கூட ஆட்கடத்தலாக வரும். அப்போ இந்த இடத்துல அவ்வாறான சந்தர்ப்பங்களில், அதாவது வயது வந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அது கடத்துவது, அது கடத்துவது ஒன்றில் பலபந்தமாக கடத்தப்படலாம் அல்லது ஏமாற்றி பல்வேறு விதங்களில் கடத்தப்படலாம். ஆனால் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு இந்த வயதை பொறுத்து அந்த பிள்ளைகளுடைய சம்மதம் இருந்ததோ இல்லையோ அல்லது சேர்ந்து போனார்களோ போயிலையோ அதை பற்றி ஒன்றும் தேவையில்லை. அந்த வயதை பார்த்து அந்த பிள்ளையினுடைய பாதுகாவலர் அல்லது அந்த பெற்றோரிடம் இருந்து அந்த பிள்ளையை எடுத்து சென்றார், அவருடைய அனுமதி இல்லாமல் சம்மதம் இல்லாமல், அது ஆட்கடத்தில் வரும். அதே போல் பெண் பிள்ளை என்று சொன்னால் 16 வயது, பின்பு சொல்லிடாது இந்த பிள்ளை தன்னோட சேர்ந்து வந்தது சம்மதித்து வந்தது என்று சொல்லிடாது. எவ்வாறு நீங்கள் பிரித்து கொண்டு போனாலும் அது ஆட்கடத்தக்கூடாது, ஆட்கடத்தலுக்கு ஒன்று. ஆண் பிள்ளை என்றால் 14 வயதுக்கு கீழே, பெண் பிள்ளை என்றால் 16 வயதுக்கு கீழே. இவ்வாறு கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுடன் சிலர் வந்து விருப்பத்தோடு செல்லலாம், சிலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் ஆசை வார்த்தை காட்டி மயக்கியும் அழைத்து செல்லலாம். இவ்வாறு கொண்டு செல்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டத்திட்டங்கள் எதுவும் இருக்கின்றதா? இது வந்து தண்டனை சட்ட கோவையில் தான், அதாவது இந்த குற்றவியல் குற்றங்கள் வருகிற தண்டனை சட்ட கோவையில் இருக்கிறது, அதுக்கு கீழே 7 வருடம் வரையும் மறியல் கொடுக்கப்படலாம். ஆனால் இப்போ சிலவில் இப்படி ஆட்கடத்தல் செய்துவிட்டு வேறு குற்றங்களை செய்தால் அது அந்த குற்றங்களை பொறுத்தமட்டும் அந்த தண்டனை வேறையாக இருக்கும்.
சிலவளை இந்த பெண் பிள்ளைகள் வந்து சிலவளை விருப்பத்தோடு சென்றால் அவர்களும் சிலவளை சிறுவர் சீர்த்த பள்ளிக்கு அனுப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் அனுப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அங்கு கிட்டத்தட்ட அவர்கள் எத்தனை வருடம் வரை இருக்கு, அது அந்த இதை பொறுத்து, அவருடைய வயதை பொறுத்து, தேவையை பொறுத்து அது தீர்மானிக்கும். இப்போ பாலியல் வல்லுறவு என்பது இப்போ நிறைய இடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு, அதுவும் மிக பாரதூரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த குற்றம் பற்றிய சட்ட திட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றன பாலியல் வன்முறை தொடர்பாக? பாலியல் வல்லுறவு இப்போ நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த பெரும்பாலான குற்றங்கள் நாங்கள் முதல் பார்த்த குடும்ப வன்முறை சம்மந்தப்பட்ட விடயங்களுக்குன்னு வேறு சட்டம், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த குற்றங்களை பொறுத்தமட்ட தண்டனை சட்டக்கோவை என்று இருக்குது, பீனக்கோவை. அதில் இது கூட ஒரு குற்றமாக இருக்குது. அதாவது ஒரு பெண்ணுக்கு எதிராக இதை குற்றம் புரியப்படுகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் அது புரியப்படுமாக இருந்தால் அது ஒரு குற்றமாக இருக்கிறது. அப்போ இந்த இங்கே வந்து இந்த பெண்ணுடைய சம்மதம் இருந்ததா இல்லையா என்பது தான் பார்க்கப்படும் முக்கியமான விடயமாக. அப்போ இங்கே பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் புரியப்படுகின்ற பொழுது அது பாலியல் வல்லுறவு குற்றம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இங்கே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அந்த பெண் ஒரு பெண் பிள்ளையாக இருந்து அந்த பெண் பிள்ளையினுடைய வயது 16 குறைவாக இருந்தால், அந்த பெண் பிள்ளையாக இருந்து பெண் அந்த பெண் அதாவது பெண் வந்து ஒரு பிள்ளையாக 16 குறைந்தவராக இருந்து அவருக்கு எதிராக இந்த பாலியல் வல்லுறவு குற்றம் புரியப்படுகின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய சம்மதம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அது பாலியல் வல்லுறவாக தான் பார்க்கப்படும். விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளையினுடைய வயது 16 குறைவாக இருந்தால் அது பாலியல் வல்லுறவாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் ஏனையவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய சம்மதம் இல்லாமல் புரியப்பட்டால் அது பாலியல் வல்லுறவாக வரும். அந்த சம்மதம் வந்து பல்வேறு வகையில் பெறப்படலாம், ஏமாற்றி அல்லது அச்சுறுத்தி அல்லது அதாவது சம்மதம் இல்லையென்று சொன்னால்தான் இங்கே பாலியல் வல்லுறவாக வரும். ஆனால் பிள்ளைகளை பொறுத்தமட்டில் இந்த ஒரு ஏற்பாடு இருக்கிறது. குறிப்பாக பாலியல் வல்லுறவுக்கு எதிராக தண்டிக்கப்படுகின்றவர்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படுங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா 7 வழங்கலாம் அப்படின்ட்டு, இதனை தாண்டி இன்னும் பாரிய குற்றங்களை சேர்பவர்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் இருக்கின்றன? அதற்குரிய தண்டனையாக முக்கியமாக எங்களுடைய தண்டனை சட்டக்கோவையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, 7 குறையாத 20 மேற்படாத கடவுளிய சிறு தண்டனை விதிக்கப்படலாம். அப்போ அந்த வழக்கினுடைய நிகழ்வுகளை வச்சு, நடந்த சூழ்நிலைகளை வச்சு, ஏனைய விடயங்களை வச்சு நீதிமன்றம் தீர்மானிக்கும். இதில் எந்த காலப்பகுதிக்குரிய அந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்போ அந்த வகையில் அது பாரதூரமானதாக இருக்கின்ற பொழுது சூழ்நிலைகளை வச்சு பார்க்கின்ற பொழுது 20 வரை கடவுளிய சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். அதே நேரத்தில் இப்போ திரைப்படங்களில் நாங்கள் பார்க்கின்றது போன்று இப்போது 18 குறைந்த ஒரு பெண்ணை ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டார், பிறகு அந்த அதே நபர் அந்த சிறுமியையோ அந்த பெண்ணையோ திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை முன்வைத்தால் அது சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா, இது சாத்தியமாகுமா இலங்கை? இதில் வந்து 2 விடயம் இருக்கிறது. ஒன்று வந்து அப்படி அதை நாங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை பாலியல் வல்லுறவு செய்து பிறகு திருமணம் செய்கிற அந்த கள நோக்கம் இருந்தால் அது பிள்ளை. ஆனால் சில வேளைகளில் இந்த எப்படி இருக்கலாம் என்றால் இவர்களுக்கிடையில் ஒரு காதல் தொடர்பு இருக்கலாம். இப்போ காதல் தொடர்பு இருக்கின்ற பொழுது அந்த பெண் பிள்ளையினுடைய வயது 16 குறைவாக இருந்து இவர் அந்த பெண் பிள்ளையை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி இருந்தால் அதுவும் குற்றம்தான், அதுவும் குற்றம்தான். ஆனால் ஒன்று, இப்பொழுது இலங்கை நீதிமன்றங்கள் பொதுவாக இந்த விடயத்தில் ஓரளவுக்கு இலகியதாக தண்டனையை வழங்குகின்றன. ஏனென்றால் பின்பு அவர்கள் திருமணம் செய்ய போகின்றார்கள். ஆனாலும் இந்த பெண் பிள்ளையினுடைய வயது 16 குறைவாக இருந்தால் அந்த பாலியல் வல்லுறவு குற்றம்தான். ஆனால் இங்கே என்ன என்றால் இந்த அப்படி பிறகு அவர்கள் ஆனால் தண்டனை இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இப்போ இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு காதல் தொடர்பு இருக்கிற முடியாது. ஆனால் பின்பு அவர்கள் இருவரும் 18 பிறகு வந்த பிறகு பின்பு தான் அவர்கள் திருமணம் செய்யலாம். ஏனென்றால் இலங்கை சட்டத்தின்படி ஒருவர் திருமணம் செய்வதற்கு, அதாவது முஸ்லீம் சட்டத்துக்குள்ளே வராதவர்கள் தவிர்ந்த ஏனியவர்களுடைய ஆக குறைந்த திருமண வயது 18. அந்த ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த இடத்துல அது பெற்றோருடைய சம்மதம் இருந்தாலே இல்லாட்டாலே 18 திருமணம் செய்யலாது. பின்பு அவர்கள் திருமணம் செய்து கொள்ள பெற்றோர் சம்மந்தம் இல்லாமலே திருமணம் செய்து 18
ஆனால் வந்து பொதுவாக பெற்றோருடைய திருமணம் சம்மதம் இல்லைன்னு சொன்னாலும் பொதுவாக ஒரு திருமணம் என்பது வந்து ஒரு 1000 காலத்து பயிரண்டுக்கு பிள்ளைகளும் நாங்கள் இங்கே சொல்ல வேணும் இவர்கள கவனமாக முடிவெடுக்க வேணும். ஆனால் மற்ற நாடுகளும் ஒப்பிடுகின்ற பொழுது இலங்கையில் அவ்வாறான பெற்றோர்களை மீறி திருமணம் செய்வது என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. பொதுவாக குறைவாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ மற்ற நாடுகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மேற்குலக நாடு இன்றைக்கு மேற்குலக நாடுகளே இன்றைக்கு எங்கட கலாச்சாரத்தை தான் விரும்பி வருகின்றன அவர்கள் உணர்ந்து. அப்படி இருக்கத்தக்கதாக இங்கே இருக்கின்ற நாங்கள் இலங்கையில் இருக்க வர இறங்க போன நாடுகளில் இருக்கின்றவர்கள் மேற்குலக கலாச்சாரத்துக்கு போய்கொண்டிருக்கின்றோம். அப்போ இது வந்து எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய சமயம், எங்களுடைய விழுமியங்கள், எங்களுடைய பண்புகள், அது இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவையெல்லாம் ஒரு காரணங்களோடு தான் வந்தன. ஆனபடியால் அதுக்கு அதை மீறி போவது நான் என்னுடைய கருத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சில இன்னமொரு முக்கியமான விஷயம், இப்போ 18 வயதுக்கு குறைந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டால் அல்லது ஒரு 18 வயது குறைந்த ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எவ்வாறான தண்டனை வழங்கப்படும், அவர்கள் தண்டிக்கப்படலாமா, இருவரும் 18 வயது கீழ்படலாம்? இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு தண்டனை இருக்காது, அந்த பெண்ணுக்கு. ஆனால் ஆணுக்கு தண்டனை இருக்கும், ஆனால் தண்டனை அளவு குறையலாம். குறையலாம், நேரடியாக சிறுவர் சிரித்த பள்ளிக்கோ வேறு எதுவும் தண்டிக்கப்படலாம், தண்டனை குறையலாம். அதாவது 16 வயதுக்கு கீழ்பட்ட பெண் என்றால் குற்றம்தான். குற்றம்தான், சரி. எனவே இவ்வாறான நிறைய விடயங்கள் நான் காட்சியிலும், குறிப்பாக 18-16 வயதுக்கு கீழ்பட்ட பெண்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் 14 வயதுக்கு கீழ்பட்ட ஆண்களாகட்டும், 18 வயது குறைந்த இருப்பாளராக இருக்கட்டும், நீங்கள் தவறு விருப்பப்பட்டு செய்தாலும் விருப்பம் இல்லாமல் செய்தாலும் அதன் தண்டனை கீழ் வரக்கூடிய ஒரு குற்றமாகவே பார்க்கப்படும். எனவே பெற்றோர்கள் இந்த இடத்துல ராஜ்குமார் இன்னொன்று நான் சொல்ல வேணும், இன்றைக்கு பெரும்பாலான இந்த சட்ட சம்பந்தப்பட்ட அவர்கள் சொல்வது என்னென்றால் இந்த 16 வயதை 18 வயதாக கூட்ட வேண்டும் என்று. என்ன காரணம்? ஏனென்று சொன்னால் இப்போ சில வேளைகளில் சில காரணங்களுக்காகவாவது சில வேளைகளில் இந்த திருமணம் அந்த இப்படி காரணங்களுக்கு அப்படி சொன்னாலும் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய நாட்டில் இருக்கிற எல்லா சட்டத்துக்குகளையும் 18 வயதுக்கு கீழ்பட்டவரை பிள்ளை என்று தான் பார்க்குறோம், சிறுவர் என்று. அப்போ அந்த ஏன்னா அவர்களுக்கு அந்த பக்குவம் பெரியது, அறிவு ரீதியாக அந்த வளர்ச்சி போதிய அளவுக்கு இல்லை. அப்போ ஆனபடியால் இன்றைக்கு பலர் சொல்லுகிற கருத்து என்னவென்று சொன்னால் இந்த 16 வயது என்பதை 18 வயதாக அதிகரிக்க வரும். ஆனால் இன்னும் அப்படி சட்டம் பெறவில்லை, வரவில்லை. ஆனால் சில பாலியல் குற்றங்களை பொறுத்த மட்டும் 18 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளையாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பின்னுக்கு பார்க்கலாம், அது குற்றமாக தான் இருக்கும். இருக்கும், ஆஹா, சரி. பின்னுக்கு அது தொடர்பாக கதைக்கலாம். இன்னொரு கேள்வியும் இருக்கு, இந்த பாலியல் ரீதியான வன்முறை துஷ்பிரயோகத்தை தாண்டி பாலியல் ரீதியான தொந்தரவு என்ற ஒரு விஷயம் இருக்கு, இது எவ்வாறு நடைபெறுகின்றது, இதற்கு எவ்வாறான சட்டங்கள் இருக்கின்றன? இது வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, அதாவது பாலியல் தொந்தரவு. அப்போ பாலியல் தொந்தரவு என்று விரைக்க எங்களுடைய சட்டக்கோவைக்கு அந்த தண்டனை சட்டக்கோவைக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்து தான் இதை பிரசித்தார்கள். அப்போ இது வந்து பொதுவாக எப்படி என்று சொன்னால் இது ஒரு ஒன்றை சொல்வதன் மூலம் ஒன்றை செய்வதன் மூலம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த பாலியல் வல்லுறவு போன்ற பாரதூரமான குற்றங்களுக்குள்ள இது வராது. இது வந்து சில வேளை பஸ்ஸில் போயிருக்க, போயிடத்தில் போயிருக்க, சில அலுவலகத்தில் பணியாற்றுகிற பொழுது அப்படி அப்படி இப்படி செய்கிற அந்த சேட்டைகளை வந்து இங்கே நாங்கள் பாலியல் தொந்தரவு என்று சொல்லுவோம். சில்மிசங்கள் சில வேளை சில்மிசங்களை கொஞ்சம் மேலேயும் போய் சில வேளைகள் அது பல்வேறு விதமாக புரியப்படலாம். ஒன்றில் சொற்கள் மூலம் அல்லது செயல்கள் மூலம் அல்லது இந்த ஏதாவது ஒரு செய்தியை அனுப்புவதன் மூலம், குறுஞ்செய்தியை அனுப்புவதன் மூலம் அல்லது இந்த லேப்டாப்பில் ஒன்று ஓப்பன் பண்ணி அவர்கள் வருகிற பொழுது பார்க்குறதுக்கு வைக்கிறது மூலம் இப்படி பல்வேறு விதங்களில் அல்லது தொடுகை மூலம் இப்படி பல்வேறு விதங்களில் இது புரியப்படலாம். இவ்வாறாக புரியப்படுகின்ற பொழுது இதற்கும் தண்டனை இருக்குது. அதாவது இந்த தண்டனை சட்ட கோவிலில் சொல்லப்பட்டிருக்கு, இதால் பாதிக்கப்பட்டவர் அதை செய்தவருக்கு 5 வருடங்கள் வரையும் மறியல் கொடுக்கலாம், மறியல் தண்டனை கொடுக்கலாம். ஆனபடியால் இந்த பஸ் வழியை இது வழியாக போகிறவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இனிமேல் கவனமாக இருக்கணும், சரிதானே? அப்போ 5 வருடங்கள் வரையும் மறியல் கொடுக்கலாம், அதை விட தண்டப்பணம் விதிக்கப்படலாம், சில வழியில் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு கொடுக்க சொல்லியும் வரலாம். அப்போ இது வந்து பொதுவாக இந்த பிரியான நீங்கள் குறிப்பிட்ட குற்றங்கள் போக்குவரத்தின் போது புரியப்படுவது, அதை விட வேலைத்தளங்கள்லையும் இன்றைக்கு பொதுவாக இந்த செயல்கள் பெரும்பாலும் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன, வந்து கொண்டு தான் இருக்கின்றன. எத்தனை விடயங்கள் வெளியே வருகின்றன நாங்கள் பார்த்தால் சொற்பமான விடயங்கள் அது உண்மை தான். அது ஏனென்று சொன்னால் இதில் வந்து சிலர் நினைக்கலாம் இதுகளை நாங்கள் முறைப்பாடு செய்யப்போய், அப்போ இதில் வந்து நாங்கள் இங்கே நான் பார்த்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஒன்று இந்த தண்டனையை பற்றி, மற்ற இந்த நிறுவனத்துக்களையும் வேறு விதமாக இது தொடர்பாக கையாளக்கூடிய ஏற்பாடுகள் இருக்குது, நாங்கள் அதை பற்றியும் பார்க்கலாம். அந்த நேரத்தில் இப்போ நாங்கள் அடுத்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் வேறு என்ன குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்றது? இந்த நாங்களுக்கு பார்க்குற இந்த பாலியல் அல்லது இது இது போன்றதில் பொறுத்த மட்டும் இந்த தண்டனை சட்ட கோவிலை நாங்கள் முக்கியமாக பாலியல் ஆட்கடத்தல், பாலியல் வல்லுறவு
அல்லது பாலியல் தொந்தரவெல்லாம் பார்த்தனாங்க. இதை விட வேறு சில ஏற்பாடுகளும் இருக்கின்றன. முக்கியமாக இன்னொரு ஏற்பாடு இருக்கிறது, அதாவது பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் என்று ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அந்த பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் என்று வரைக்க இந்த நாங்கள் பார்த்த இந்த பாலியல் வல்லுறவு தவிர்த்த ஏனைய குற்றங்கள் அதுக்கு பேர் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்டவர் அது ஒரு பெண்ணாக இருக்கிற பொழுது அவர் வந்து 16 வயதுக்கு பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம், 16 வயதுக்கு கீழ்பட்டவராக இருக்கிற பொழுது, அதாவது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்ட பெண் வந்து 16 வயதுக்கு குறைந்தவராக இருக்கின்ற பொழுது அங்கே வந்து அது பாரதூரமானதாக பார்க்கப்படும். அதாவது மோசமான பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்டவர் ஒரு பெண்ணாக இருக்கின்ற பொழுது அது குற்றமாக தான் இருக்கிறது. அதே நேரம் அந்த பெண் வந்து 16 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் இன்னும் பாரதூரமான குற்றம், அதுக்கு வந்து 7 வருஷத்திலிருந்து 20 வருஷம் வரையும் மறியல் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றமாக அது இருக்குது. இதை விட இன்னொன்று இருக்குது என்னென்னு சொன்னால், இந்த சிறுவர் பாலியல் சுரண்டல் என்ற ஒரு குற்றம் இருக்குது. அது சிறுவர் பாலியல் சுரண்டல் என்ற குற்றம் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது 18 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் சிறுவர்கள் என்று சொல்லி அந்த சிறுவர் ஒருவரை பாலியல் ரீதியான சுரண்டல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று சொல்லுவோம். அது என்னென்னு சொன்னால், உதாரணமாக அந்த 18 வயதுக்கு உட்பட்ட அந்த பிள்ளையை உள்ள சிறுவரை வந்து ஒரு பாலியல் வல்லுறவில் செய்கிறதுக்கு இயலச் செய்வது அல்லது அனுப்புவது தூண்டுவது அல்லது அதுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அதற்குரிய கவர்ச்சிகளை கொடுத்து அவர்களை அதில் கொண்டு வருவது, இப்படியான குற்றங்கள் அல்லது வேறு வகையான அந்த பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட செய்வது அல்லது சில வேலைகளில் இது தொடர்பான இந்த படங்கள் அல்லது இப்படியான இந்த ஒளிப்பதிவுகளை எடுப்பதற்கு இயலச் செய்வது, இப்படியான குற்றங்களை புரிகின்ற பொழுது அதுவும் இங்கே வந்து, அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவருக்கு எதிராக புரிகின்ற பொழுது அது பெண் பிள்ளையாக இருக்கலாம் ஆண் பிள்ளையாக இருக்கலாம், அதை செய்கின்றவர்கள் இங்கே வந்து குற்றத்தை புரிகின்றார்கள். அதுக்குரிய தண்டனையாக கூட 5 வருடத்திலேருந்து 20 வருடம் வரையும் மறியல் இருக்கலாம். இதை விட சில வேலைகளில் இந்த இப்படியான படங்களை பற்றி சொல்லியிருந்தேன், படங்கள் எடுத்தால் சில வேலைகளில் இந்த கணனியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதை அனுப்புவார்கள், அவர்களை இதை மெருகூட்டி தரும்படி அல்ல அதுகளை பிரதிகள் எடுத்து அப்படி மாற்ற சொல்லி அப்படி அனுப்பப்பட்டு அப்படி ஒரு சிறுவர் சம்மந்தப்பட்ட ஒன்று வந்து அவர் அதை செய்ய போனால் அது குற்றம். அது மாதிரி அப்படி ஒன்று வந்தால் அவர் உடனடியாக போலீஸாருக்கு அறிவிக்கணும். வைத்திருந்தாலும் குற்றம் அதை போலீஸாருக்கு அறிவிக்காமல் இருந்தாலும் குற்றம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு ஒரு தவறான ஒரு சிறுமியோட படம் வருது அப்படின்னு சொல்லி நான் அதை வைத்திருந்து போலீஸாரிடம் பிடிப்பட்டாலோ இல்லை என்னுடைய கணனிய பதிகார முறைப்பாடு செய்தாலோ ஆனால் குற்றத்துக்குள் வந்து விடுவேன். அதாவது அது வந்து ஏதேனும் குற்றத்தை புரிவதற்கு இயலச் செய்கின்ற விதத்தில் நீங்கள் வச்சிருந்தால் அதுவும் குற்றமாக வரும். அதே நேரம் முக்கியமாக இந்த கணனி சேவைகளை வழங்குகின்றவர்கள் இப்படியான படங்களை அனுப்பி இதுகளை பயன்படுத்தி ஏதேனும் செய்ய போயிருக்க அவர்களும் குற்றத்தை செய்கிறார்கள். அவர்கள் அதை பயன்படுத்தி எதுவும் செய்ய வேணுமென்ற தேவையில்லை. அப்படியான ஒன்றுக்காக ஒருவர் வருகிற பொழுது அதை பற்றி உடனடியாக போலீஸாருக்கு அறிவிக்கணும். அறிவிக்காமல் விட்டாலும் அது குற்றம். இப்போ இதை விட இன்னொரு சட்டத்தை பற்றி சொல்லலாம் என்னென்ன, இந்த பெண்களை அல்லது சிறுவர்களை பாலியல் வல்லுறவுக்காக ஆட்கடத்தல் செய்யணும். அதுக்கண்டு இன்னொரு சமவாய சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்துக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு, இப்போ இதுகளுக்காக இந்த இவர்களை கொண்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தங்க வைத்திருந்தார், அதை பற்றி அந்த தங்கிடம் இவருக்கு உரியதோ அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சு கொண்டு அதை பற்றி அறியாமல் போலீஸாருக்கு அறியாமல் இருந்தால் அவரும் குற்றத்தை செய்கிறார். ஆனபடியால் இப்போ சொல்லப்போனால் இங்கே சுருக்கமாக சொல்வதாக இப்படியான விடயங்கள், அதாவது 18 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் என்றால் பொதுவாகவே பெரும்பாலும் குற்றங்களாக வருகின்றன. ஆனபடியால் நீங்கள் உங்களையும் பாதுகாத்து கொள்ள வேணும். இந்த இங்கே வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கிற மாத்திரமே இல்லை, நாங்கள் மற்ற பக்கத்தையும் பார்க்குறோம். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போய் ஏன்னா இங்கே இந்த குடும்பத்தவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கி இந்த குற்றங்களை செய்யக்க பெரும்பாலும் இந்த குடும்பத்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கண்டும் காணாமல் இருப்பார்கள். சில வேலைகளை கணவன் செய்வார் தெரிஞ்சுக்கணும், சில வேலைகளை பிள்ளைகள் செய்வினோம் ஆனால் குடும்பத்தவர்கள் அதை கண்டும் அப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வர விட்டுக்கு அங்கே பாதிக்கப்படுகிறது அவர்களும் தான். பிறகு போலீஸ் நிலையத்துக்கு அலைய வேண்டி வரும், நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டி வரும், சிறைச்சாலைக்கு அலைய வேண்டி வரும், இப்படி பல பிரச்சனை இருக்குது. அதே நேரம் இன்னொன்றே இங்கே சொல்ல வேணும் என்னென்னா, இந்த பெண்கள் பற்றிய வன்முறையை பற்றி தான் நான் கதைச்சு கொண்டிருக்கோம். ஆனால் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் விரைக்க இந்த பாலியல் வேலை ஆட்கள் இப்படி பல்வேறு இதில் நாங்கள் பெண் மாத்திரமில்லை பாதிக்கப்படுது. ஒரு பெண் பாதிக்கப்படுகின்ற பொழுது பல ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது ஆண்களையும் பாதிக்கிறது. அவருடைய கணவன் பாதிக்கப்படலாம், அவருடைய தந்தை பாதிக்கப்படலாம், அவருடைய மகன் பாதிக்கப்படலாம், அவளை கல்யாணம் செய்ய போகின்ற பாதிக்கப்படலாம், இப்படி அவரோடு சேர்ந்த பல்வேறு ஆண்களும் அங்கே பாதிக்கப்படுகிறார். நிச்சயமாக
பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு எதிராக புரியப்படுகின்ற பகிடிவாதைகள், அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக புரியப்படும் பாலியல் தொந்தரவுகளுக்கு எவ்வாறான சட்டங்கள் இருக்கின்றன? நாங்கள் இப்போ வீடுகளில் 18 வயசு குறைந்த ஆக்களுக்கு இருக்கின்ற சட்டத்திட்டங்கள்லாம் அலசி ஆராய்ந்தாயிட்டு பல்கலைக்கழகத்துக்கு போனால் இது நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு? இது அடுத்தது ஒரு பிரச்சனை. இந்த பல்கலைக்கழகங்களில் இந்த பகிடிவாதை என்பது கட்டாயம் பெண்களுக்கு எதிராக மாத்திரமில்லை, ஆண்களும் எதிராகவும் புரியப்படுது. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லையா? சொல்லப்போனால் ஒப்பீட்டு அளவில் குறைஞ்சிருக்கிறது, குறைஞ்சிருக்குன்றதான் நான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இதை விட முந்தைய காலங்களில் மிக மோசமாக இருந்து வந்தது, ஆனால் இன்றைக்கு ஒப்பீட்டு அளவில் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த பகுடிவதையிலையும் கூட இன்றைக்கு இந்த புதிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஏனென்றால் இப்போ சில பல்கலைக்கழகங்களில் வந்து இந்த ஆன்லைனில் பகுடிவதை செய்ததும் இருக்குது. நீங்கள் அங்கே பல்கலைக்கழகத்தை பேராசிரியர் இருக்கப்படியே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி அதாவது இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் பகுடிவதை புரியப்படுற சம்பவங்களும் இருக்குது ஆன்லைன் முறையில். ஆன்லைன் இப்போ உதாரணமாக சில வேலைகளில் அவரை சொல்லலாம், உங்களுடைய வீடியோவை நீங்கள் போட்டுட்டு இப்படி நடந்து கொள்ள வேணும், அப்படி நடந்து கொள்ள வேணும், இப்படி எல்லாம் பல்வேறு விதமான பகுடிவதைகள் இன்றைக்கு புரிய புரியும். ஆனால் ஒன்று வந்து இந்த பகுடிவதை என்று வந்து சொல்லப்போனால் உலகத்தில் உள்ள பொதுவாக எங்களுடைய பிராந்தியத்தில் உள்ள ஒரு சில நாடுகளில் உள்ள அதாவது காட்டு பிராண்டித்தனமான ஒரு செயல் தான் இந்த பகுடிவதை. என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், இதுக்கும் இந்த மனநோய்க்கும் அல்லது உளவியல் பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. இதுகளை புரிகின்றவர்களுக்கு சில வேலைகளில் சில உளவியல் பிரச்சனைகளும் இருக்கலாம், மனநோயும் இருக்கலாம். அப்போ இது இதனுடைய ஒரு வழிபாடாகவும் இருக்கலாம். இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல். ஏனென்று சொன்னால் இந்த பகுடிவதையின் காரணமாக நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு போக அச்சப்படுகிறார்கள், விலகி போகிறார்கள். இதால் பல்கலைக்கழக நிர்வாகமும் நிறைய காலத்தை வீணாக செலவழிக்க வேண்டியிருக்கு. இந்த விடயங்கள் பொதுவாக இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல இது குறைந்து கொண்டு வருகிறது. நான் இன்றைக்கு சட்டப்பீடம் கொழும்பு பல்கலைக்கழகம், எங்களுடைய சட்டப்பீடத்தில் இது நாங்கள் முற்றாகவே இல்லாமல் செய்துவிட்டோம். பகுடிவதை என்றது இல்லை. அவ்வாறு பகுடிவதை ஏதாவது புரியப்பட்டதென்று எங்களுக்கு அறிய வந்தால் அதுக்குரிய தகுந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க தயங்கவும் மாட்டோம். ஆனபடியால் இன்றைக்கு பொதுவாக கொழும்பு பல்கலைக்கழகத்திலையும் குறிப்பாக இன்றைக்கு மிக குறைந்து கொண்டு வருகிறது. ஏன்னா நான் கடந்த காலங்களில் மாணவ ஆலோசகராக இருந்தனால் ஒப்பீட்டு அளவில் குறைந்து வருகிறது. ஆனால் இந்த பகுடிவதையை தடுப்பதற்கு இந்த சட்டமும் இருக்கிறது. அன்றைக்கு இந்த சட்டத்துக்கு கீழே பகுடிவதையை புரிகின்றவர் அந்த புரிந்தால் ஒன்று நீதிமன்றத்தால் குற்றவியல் குற்றமாக தண்டிக்கப்படலாம். அதை விட பல்கலைக்கழகமும் வந்து அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அவரை பல்கலைக்கழகத்திலிருந்து இடநிறுத்தலாம் அல்லது விலத்தலாம் முடியும். ஆனால் இங்கே நீங்கள் கேட்ட கேள்வி பெண்களுக்கு எதிராக வருகிற பொழுது இந்த பகுடிவதை புரிகின்ற அதே நேரம் அப்போ இந்த பகுடிவதையை புரிந்தால் 2 வருடங்கள் வரை மறியல் தண்டனை கொடுக்கப்படலாம். மறியல் தண்டனை மாத்திரமில்லை, பல்கலைக்கழக நிர்வாகமும் அதுக்கு மேலதிகமாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இந்த பகுடிவதை புரியப்படுகின்ற பொழுது அந்த பகுடிவதை பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது துஷ்பிரயோகம்னு சொல்லல பாலியல் தொந்தரவாக, பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணால் அது தண்டனை சட்ட கோவைகள் வந்துடும். ஆனால் பாலியல் தொந்தரவாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய பாலியல் தொந்தரவாக அமையக்கூடியதாக வருமாக இருந்தால் அந்த இடத்துல அவருக்கு வழங்குகிற அந்த மறியல் தண்டனை 5 வருடங்கள் வரை வழங்கப்படலாம். ஆகவே இங்கே நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்தவரை இந்த பல்கலைக்கழகங்கிற பகுடிவதைகளின் போது பெண்களுக்கு எதிராக அது ஒரு அந்த பகுடிவதை பாலியல் தொந்தரவாக இருந்தால் அதற்குரிய தண்டனை 5 வருடம் வரை வழங்கப்படலாம். அதை விட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கலாம். நிச்சயமாங்க, பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் செல்கின்றோம், கஷ்டப்பட்டு படித்து நல்ல சித்திகளை பெற்று தான் நாங்கள் அங்கே செல்கின்றோம். எனவே அங்கு சென்றால் நாங்கள் எங்களுடைய வேலையை செய்து கொண்டு நன்றாக படித்துவிட்டு வெளியே வருவதுதான் அனைவருடைய கடமையாக. அதில் முக்கியமாக இந்த இப்படியான பிரச்சனைகள் அரசு பல்கலைக்கழகங்களில் தான் கூட நடக்கிறது, தனியார் பல்கலைக்கழகங்களில் இல்லை. அந்த அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அவர்களுடைய கல்விக்கான அந்த பணத்தை அவர்களுடைய பெற்றோரும் அவர்களோ செலுத்தவில்லை, சமூகம்தான் கொடுக்கிறது. அந்த சமூகம் பொதுமக்கள் அவருடைய வரிப்பணம் அதை பயன்படுத்தி அவரை நன்றாக கல்வி கேட்டு நல்ல நிலைக்கு வந்து சமூகத்துக்கு அதை மீள கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதை விட்டு போட்டு பல்கலைக்கழகத்தில் போய் பகுடிவதை அல்லது படியாமல் திரிவது வந்து அது சமூகத்துக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு பெரிய பிள்ளைகள் தான் இந்த இடத்துல தான் சொல்லுவோம். நிச்சயமாக அனைத்து பல்கலைக்கழகம் முடித்ததுக்கு பிறகு அவர்கள் வேலைக்கு செல்கின்றார்கள். பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்கின்ற பொழுது வேலைத்தலங்களில் எவ்வாறான வன்முறைகள் தொந்தரவுகள் பெண்களுக்கு எதிராக புரியப்படுகின்றன? இது புரியப்படுகின்றன வெளியே தெரிவதில்லை. ஆரம்பத்தில் சொன்னமாக அதாவது பெண்கள் இப்படி வேலைக்கு போகின்ற பெண்களுக்கு வேலை தலங்களில் வந்து அவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் முக்கியமாக இந்த பாலியல் தொந்தரவு என்பது இருக்கிறது.
இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ன்றது இருக்கிறது. சில வேளைகளில் நாங்கள் முதற்கு முதல் பார்த்த பாரிய சில வேளைகளில் குற்றச்செயலும் இடம்பெறலாம். ஆனால் பொதுவாக இடம்பெறுவது இந்த பாலியல் இந்த அதாவது தொந்தரவு. இப்போ இது தொடர்பில் வந்து இந்த ஐக்கிய நாடுகள் தாபனத்துக்கு கீழே வருகிற சர்வதேச தொழில் தாபனம் 2019 ஒரு சமவாயத்தை ஏற்றிருக்குது, ஒரு சர்வதேச உடன்படிக்கையை. அது வந்து வேலைத்தளங்களில் வன்முறையையும் தொந்தரவையும் இல்லாமல் செய்வது பற்றிய ஒரு சர்வதேச உடன்படிக்கை. இப்போ இதை வந்து இன்னும் இலங்கை வந்து ஏற்கையில், ஆனால் அண்மை காலத்தில் கூட அதில் நானும் கலந்து கொண்டேன். ரெண்டு முக்கிய அமைச்சர்களுடன், நீதி அமைச்சர் மற்றது தொழில் அமைச்சர் இவர்களுடன் அவர்களும் அதில் இணங்கியிருந்தார்கள். அதாவது இலங்கை இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் எதிர்காலத்தில் இது இலங்கை ஏற்றுக்கொண்டு இது தொடர்பான சட்டங்களும் ஆக்கப்படலாம். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏற்றுக்கொண்டால் நல்ல விடயம் தான். என்னென்று சொன்னால் இந்த உண்மையில் சொல்லப்போனால் இந்த சமவாயம் வந்ததும் உண்மையிலே 2019. ஆனால் இந்த சமவாயம் வந்த பின்பு கோவிட் பெருந்தொற்று வந்து இதை பற்றி பெருசாக பேசப்படலை. இன்றைக்கு மீண்டும் பேசுகொள்ளாக வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் விரைவில் இது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலே எங்களோட சட்டத்துக்குள்ள பாதுகாப்புகள் இருக்குது. இருக்குது, சரி. அதனால் அரச நிறுவனங்களில் பெண்கள் பறிபடுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக சில பாலியல் தொந்தரவுகள் வன்முறைகள் இடம்பெறலாம். அதற்கு ஏதேனும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாமா அரச நிறுவனங்கள் வேலை செய்கின்ற படிகள்? இப்போ அரச நிறுவனங்கள் என்று சொல்லிக்க இந்த பப்ளிக் சர்வீஸ் அல்லது செமி கவர்மெண்ட் செக்டர்னு சொல்லுவோம், அதுக்கு கீழே வருகிறவை எல்லாம் பெறும். அவ்வாறு வேலை அந்த இடங்களில் வேலை செய்கிற பெண்களுக்கு எதிராக புரியப்படுகின்ற பொழுது இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் பெறுகிறது, ஒரு கொழும்பில் இருக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு பாடசாலை ஒன்றில் ஒரு சங்கீத ஆசிரியராக வேலை செய்த ஒரு பெண்ணுக்கு எதிராக சக ஆசிரியரால் ஆண் ஆசிரியரால் இவ்வாறு தொந்தரவு புரியப்பட்டது. இதற்கு எதிராக அந்த பெண் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து உண்மையில் அடிப்படை மனித உரிமை முறை வழக்கு போடலாம். அரசு நிறுவனங்களாக இருந்தால் பாதிக்கப்பட்டவர் அடிப்படை மனித உரிமை முறை வழக்கு போடலாம். இந்த இடத்துலையும் அந்த பெண் அடிப்படை மனித உரிமை முறை வழக்கு போட்டிருந்தார். அதை புரிந்த ஆசிரியருக்கு எதிராகவும் என்னென்று சொன்னால் அந்த பாடசாலை அதிபரும் என்னென்று சொன்னால் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமல் இந்த ஆண் ஆசிரியரின் பக்கமே நின்று கொண்டேன். அந்த அதிபருக்கும் இங்கே பொறுப்பு இருந்தது. மற்றது கல்வி துணைக்கிழமை எல்லாரையும் எதிராளிகளாக காட்டி அடிப்படை உரிமை முறை வழக்கு போட்டு அதில் அவர் வெற்றியும் பெற்றிருந்தார். அதுக்கு மேலதிகமாக இதே சம்பவம் தான், அதற்கு மேலதிகமாக அந்த பாலியல் தொந்தரவை புரிந்ததற்கு எதிராக போலீசார் குற்றவியல் வழக்கு நடவடிக்கை எடுத்து அந்த ஆசிரியருக்கு தண்டனையும் வழங்கியிருந்தார். ஆகவே இங்கே ரெண்டு விதமான, ஒன்று வந்து அரசு நிறுவனங்களாக இருந்தால் அடிப்படை மனித உரிமை மீறல் என்று வழக்கு போடலாம், அதே நேரம் வேறாக போலீசார் குற்றவியல் வழக்கு போடலாம். இதற்கு மேலதிகமாக மூன்றாவது இந்த தாபன கோவை என்று இருக்கிறது. அந்த தாபன கோவைக்கு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடுன்னு சொல்லுவார், இ கோட் என்று. அதுக்கு கீழே அதை குற்றத்தை புரிந்தவருக்குனா ஒழுக்காட்டு நடவடிக்கையும் இருக்கலாம். தண்டனைகள் எத்தனை வருடங்க? பொது இப்போ பாலியல் தொந்தரவாக இருந்தால் 5 வருடங்கள் வரையும் தான் அந்த மறியல் தண்டனை கொடுக்கப்படலாம். ஆனால் அடிப்படை உரிமைங்கிற வழக்கில் வந்து அவருக்கு இழப்பீடு கொடுக்க சொல்லி சொல்லலாம். அது மாத்திரமல்ல அவர்கள் இந்த தண்டனை பெறுகின்ற பொழுது அவர் வேலையை விட்டு அனுப்பப்பட வேண்டியும் பெறும். நிச்சயமாக. இப்போ அடுத்ததாக நிகழ்ச்சி நிறைவு பகுதி வந்திருக்கும். நிறைய விடயங்கள் கதைக்க வேண்டியிருக்கின்றது. சமுத்திரம் போன்ற ஒரு தலைப்பு இது. நாங்கள் வெறுமனை ஒரு மனத்தை அதில் கதைச்சு முடிக்க முடியாது. இந்த பாலியல் லஞ்சம் தொடர்பில் எவ்வாறான சட்டங்கள் இருக்கின்றன? நிறைய இடத்துல அந்த பாலியல் லஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. எவ்வாறான சட்டங்கள் இருக்கின்றன? பாலியல் லஞ்சம் என்பது உண்மையில் வந்து ஒரு அரசு, அதாவது இன்றைக்கு எங்களோட நாட்டில் இருக்குது பிரைபரி ஆக்ட் அண்டு கை லஞ்ச சட்டம். இந்த சட்டம் வந்து அரச நிறுவனங்களுக்கு தான் ஏற்புடையது. இப்போ அரச நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற ஒருவர் ஒன்றை செய்வதற்காக பாலியல் லஞ்சம் கோரியிருந்தால் அது ஒன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தண்டனை சட்ட கோவைக்கு கீழே அது குற்றமாக பெறலாம். அதை விட இந்த கைலஞ்ச சட்டத்துக்கு கீழே அது ஒரு கைலஞ்சமாக பார்க்கப்படும். ஏன்னா கைலஞ்சம் என்பது அங்கே எப்படி இருக்கண்டா, ஒன்றில் பணம் அல்ல பணப்பெறுமதி உள்ள ஒன்றை கேட்பது அல்லது ஒரு சேவையை கேட்பது. அந்த விதத்தில் இளைஞர் ஒரு வழக்கு வந்தது. ஒரு பிரபல ஒரு முக்கியமான அரச நிறுவனம் ஒன்றில் பணியாற்றியவர் அவருக்கு கீழே வேலை செய்த பெண்ணுக்கு வந்து இடமாற்றலுக்கு போகின்ற பொழுது பாலியல் லஞ்சம் கோரியிருந்தார். அதை அந்த பெண் பிறகு முறைப்பாடு செய்து பிறகு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினர் அவரை கைது செய்து அவருக்கு எதிராக இந்த குற்றத்தீர்ப்பு இந்த சட்டத்துக்குள்ளே வழங்கப்பட்டது. ஆகவே இந்த இது வந்து பாலியல் லஞ்சம் கோருவது அந்த, அதாவது இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல் கைலஞ்ச சட்டத்துக்கு கீழே ஒரு கைலஞ்சமாகவும் குற்றமாக வருது. அதை விட ஏற்கனவே சொன்னது போல் தண்டனை சட்ட கோவைக்கு கீழேயும் அது ஒரு குற்றமாக வருது. அதை விட ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து அவரை வேலையை விட்டு அனுப்பலாம். நிகழ்ச்சி நிறைவாக இலங்கையில் இருக்கின்ற தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டுமா குற்றங்கள் குறைவதற்கு? என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், இருக்கிற தண்டனைகள்
உளவுக்கு போதுமானது. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு குற்றத்துக்கு இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பாலியல் வலுவரவண்டு வந்தால் 20 வருடங்கள் வரை நாங்கள் கடவுளிய சிறத்தனை கொடுக்கலாம். அப்போ அதுக்கு மேலே ஆனால் ஒரு ஒப்பீட்டளவில் அது போதுமானது. ஆனால் இந்த குற்றங்களை வந்து சரியாக கண்டறிந்து உரியவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவர் தண்டனை வழங்கப்படுகின்றன. ஆனால் இதை செய்கின்ற பலர் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை செய்துவிட்டு தப்பிவிடலாம். இப்போ அண்மை காலத்தில் நடந்த பல குற்றங்களை பொறுத்தவரையில் கூட அந்த குற்றங்களை செய்ததாக சந்தேகிக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு, பிடிபட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த விதத்தில் வந்து இங்கே நாங்கள் சட்டத்தை பற்றி பேசுகிற அதே போல் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்வேன் என்ன சொன்னால் சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அதே நேரம் பெற்றோருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, பாடசாலை சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்போ இவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்தால் இந்தியர்களை நாங்கள் மிக குறைய கொண்டு வரலாம், அதாவது இல்லாமல் செய்யலாம் என்று சொல்லலை, ஆனால் மிக குறைந்த அளவுக்கு கட்டுப்படுத்தலாம். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய விடயங்களை நாங்கள் கதைச்சிருந்தோம். எனவே காலை வழியில் வருகை தந்தமைக்காக சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்ளும். சந்தர்ப்பத்துக்கு நன்றி.